இஸ்கிரத்தன்மையை பெற வேண்டுமாயின் நீண்ட காலம் உறையோடி போயுள்ள தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் நலவழி தாயகமான வடக்கு கிழக்கில் கௌரவமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வை ஏற்படுத்தி புலம்பெயர் தமிழ் உறவுகளை அரவணைத்து இந்த நாட்டின் முதலீட்டாளர்களாக்கி இந்த நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுக்க தமிழ் மக்கள் இன்றைய தொழிலாளர்கள் சார்பாக அரைகூவல் விடுக்கிறார்கள். என்றும் நம் அன்புக்குரிய தொழிலாளர் பெருமக்களே, தமிழ் தேசியத்தின் நியாயமான கோரிக்கைகளை ஒரே குரலில் ஓங்கி ஒழித்து இவ்விடத்தில் ஒன்று கூடி இருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகையில வரவேற்று என்னுடைய வரவேற்புரை இதை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை வழங்கிய பூநகரி பிரதேச சபையினுடைய கவிசாளர் கவுரவர் சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வுகளின் வரிசையில் தொடர்ந்து தலைமையுடை இடம்பெறும். தலைமையுடைக்காக நிகழ்வின் தலைவரும் கிளிநொச்சி மாவட்ட பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு தொழிற்சங்கங்களின் பொது முகாமையாளருமான திருவாளர் திருநாவுக்கரசு கிருபாகரன் அவர்களை அன்புரிமையோடு அழைக்கிறோம்.